ஹாய் டீச்சர்ஸ், வெல்கம் டு ராம்கியா சேனல். நம்ம இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபார்ம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து வெப் டெவலப்மெண்ட்டில் நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்டோம். அதில் ஃப்ரேம்ஸ் மட்டும் நடுவில் பார்க்காம இருக்கு, அது வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ஃபார்ம்ஸ், ஃபார்ம் டாக்ஸ் முடிச்சுட்டு இப்போ நம்ம இன்றைய வீடியோவில் நம்ம ஃபார்ம்ஸ் எப்படி வந்து வெப் பேஜில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி நம்மளோட டேட்டாஸை வந்து நம்ம கெட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கிறதுக்காக அப்படி தான். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபார்ம்ஸ் பற்றி. ஃபார்ம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்து பார்த்து இந்த நோட்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க ஃபார்ம்ஸ். ஃபார்ம்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு வெப் பேஜில் நம்ம என்னென்ன டேட்டாவை வந்து கொடுக்குறோம் அப்படின்றத ஒரு ஃபார்ம்ஸ் மூலமா நம்ம உள்ளே கொடுத்து வாங்குறது தான் வந்து ஃபார்ம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஒரு வெப் பேஜில் ஒரு வெப் பேஜ் வந்து போகணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முன்னாடியே வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட், அதில் டேட்டாஸ் கொடுத்து நம்ம ஃபார்மில் நம்ம வாங்கி அதை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் நம்ம ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபார்மை வந்து நம்ம எப்படி உருவாக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஃபார்ம் டேக். ஃபார்ம் டேக் இஸ் யூஸ்டு டு க்ரியேட் அ ஃபார்ம். இட் கண்டெய்ன்ஸ் மெனி எலமெண்ட்ஸ் சச் அஸ் டெக்ஸ்ட் பாக்ஸஸ், ரேடியோ பட்டன்ஸ், செக் பாக்ஸஸ், பட்டன், ட்ராப் டவுன் லிஸ்ட். இந்த நம்ம வந்து அந்த ஃபார்ம்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், ரேடியோ பட்டன்ஸ் இருக்கும். நம்ம கொடுக்குற டேட்டாஸ் வந்து ரேடியோ பட்டன் மூலமாக கிளிக் பண்ணுற மாதிரி, செக் பாக்ஸ்னால் நம்ம செக் பாக்ஸில் கிளிக் பண்ணுற மாதிரி பட்டன்ஸ் இருக்கும், ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஃபார்ம் டேக். ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஃபார்ம் டேக்னால் அதில் ரெண்டு இது இருக்குது. ஒன்று வந்து மெத்தட், இன்னொன்று வந்து கெட் மெத்தட். இன்னொன்று மெத்தட், இன்னொன்று வந்து ஆக்ஷன். ஒரு மெத்தட்லேயே டூ டைப்ஸ் இருக்குது, கெட் மெத்தட், போஸ்ட் மெத்தட். ஃபஸ்ட் ஒன் வந்து மெத்தட். மெத்தட் அப்படின்னா நம்ம வந்து இட் இஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை ஹவு த ஃபார்ம் எலமெண்ட்ஸ் நேம்ஸ் அண்ட் வேல்யூஸ் வில் பி சென்ட் டு த சர்வர். ஒரு டேட்டாவை அப்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்றது மெத்தடில் தான் நம்ம பண்ணுவோம். இட் இஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை ஹவு த ஃபார்ம் எலமெண்ட்ஸ் நேம்ஸ் அண்ட் வேல்யூஸ் வில் பி சென்ட் டு த சர்வர். நம்மளோட கொடுக்குற டேட்டாஸு எப்படி வந்து நம்ம அந்த சர்வருக்கு போகுது அப்படின்றத சொல்கிறது தான் மெத்தட். அந்த மெத்தடில் டூ டைப்ஸ் ஆஃப் மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து கெட் மெத்தட், ஒன்று வந்து போஸ்ட் மெத்தட். கெட்டுன்றது என்ன, கெட் மெத்தட் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, அப்பாயிண்ட் த நேம்ஸ் ஆஃப் த ஃபார்ம்ஸ் எலமெண்ட்ஸ் அண்ட் தேர் வேல்யூஸ் டு த யூஆர்எல். நம்ம என்ன டேட்டாஸ் கொடுக்குறோமோ அந்த பேஜ் அட்ரஸ் ஃபீல்டில், அட்ரஸ் ஃபீல்டில் அது வந்து டிஸ்பிளே ஆகும். இது வந்து நம்ம வந்து செக்யூரிட்டி பர்பஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகாது. அட்ரஸ் பாரில் நம்ம என்னென்ன டேட்டாஸை வந்து அட்ரஸ் நம்ம ஒரு வேல்யூஸ் ஃபார்ம் எலமெண்ட்ஸில் நம்ம ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து அட்ரஸ் பார். நம்ம ஒரு வெப் பேஜில் மேலே அட்ரஸ் பார் இருக்கும், அந்த அட்ரஸ் பாரில் நம்ம என்னென்ன டேட்டாஸ்லாம் இங்கே வந்து கொடுக்குறோம் அப்படின்றது இந்த அட்ரஸ் பார்லேயும் நம்மளுக்கு வந்து தெரியும். அதுதான் வந்து கெட் மெத்தட். யூஆர்எல்ல அதில் வந்து நம்ம கொடுக்குற டேட்டாஸ் போய் இதுவாகும். ஒரு நான் செக்யூரிட்டி பர்பஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் மட்டும்தான் நம்ம வந்து கெட் மெத்தட் யூஸ் பண்ணணும். நார்மலாக கூகுளில் ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் வந்து நம்ம தேடுறோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு டேட்டா தேடுறோம், பிக்சர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு தேடுறோம் அப்படின்னா இந்த யூஆர்எல்ல நம்மளுக்கு பர்சன்டேஜ் போட்டு, கொஷின் மார்க் போட்டு நம்மளுக்கு என்ன வரும், பிக்சர்,
அதுக்கப்புறம் ஈக்குவல் டு ஆஃப் அப்படின்னு போட்டு கம்ப்யூட்டர் அப்படின்றது நம்ம யூஆர்எல்லே நம்ம கொடுக்குற டேட்டாஸ் வந்து செட் இருக்கும். அதுதான் வந்து கெட் மெத்தட். போஸ்ட் மெத்தட் அப்படின்னா நம்ம சென்ட் த நேம்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் த ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் இஸ் பேக்கெட். நம்ம கொடுக்குற அந்த வேல்யூஸு நேம்ஸ் எல்லாமே பேக்கெட்டாக வந்து நம்மளோட சர்வர்ஸ்க்கு போய் சேரும். அதுதான் வந்து போஸ்ட் மெத்தட். செக்யூரிட்டி ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம போஸ்ட் மெத்தடில் யூஸ் பண்ணலாம். கெட் மெத்தட் வந்து நம்ம விசிபிளாக இருக்கும், நம்மளுக்கு தெரிய வரும், யூஆர்எல்லையே நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்றது தெரியும். ஆனால் இந்த போஸ்ட் மெத்தட் அப்படின்னு கொடுத்தோன்னா யூஆர்எல்ல நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்றது தெரியாது. அதுதான் போஸ்ட் மெத்தட். இட் கண்டெயின்ஸ் சென்சிட்டிவ் ஆர் பர்சனல் இன்ஃபர்மேஷன். நம்ம ஏதோ ஒரு பர்சனலை சென்சிட்டிவாக பாஸ்வேர்டு ஏதோ கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து நம்ம யூஆர்எல்ல டிஸ்பிளே ஆகாமல் நம்ம நார்மலாக நம்ம பேக்கெட்டாக கொண்டு போய் சர்வருக்கு போய் சேர்க்கறது தான் வந்து போஸ்ட் மெத்தட். இந்த இட் டஸ் நாட் டிஸ்பிளே த சப்மிட்டட் ஃபார்ம் டேட்டா இன் த பேஜ் அட்ரஸ் ஃபீல்ட். அந்த அட்ரஸ் பாரில் நம்ம கொடுக்குற டேட்டாஸ் வந்து தெரியாமல் இருக்கும். அதுதான் வந்து போஸ்ட் மெத்தட். மெத்தடில் டூ டைப்ஸ், கெட் மெத்தட் போஸ்ட் மெத்தட். கெட் மெத்தட்னா நம்ம கொடுக்குற அந்த வேல்யூஸ் நேம்ஸ் எல்லாமே யூஆர்எல்ல விசிபிள் ஆகும். ஆனால் போஸ்ட் மெத்தடில் நம்ம கொடுக்குற வேல்யூஸ் நேம்ஸ் எதுவுமே அந்த யூஆர்எல்ல டிஸ்பிளே ஆகாது. இட் டஸ் நாட் டிஸ்பிளே த சப்மிட்டட் ஃபார்ம் டேட்டா இன் த பேஜ் அட்ரஸ் ஃபீல்டு. ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் ஃபார்ம் டேக் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார்ம் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் யூஆர்எல். நம்ம என்ன யூஆர்எல் கொடுக்குறோமோ அந்த யூஆர்எல் இருக்கும். அப்புறம் மெத்தட் வந்து கெட்டா போஸ்டா அப்படின்றது வந்து நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நம்ம ஃபார்ம் எலமெண்ட்ஸ் நம்ம என்னென்ன கொடுக்க போகிறோம். இப்போ நார்மலி நேம் டெக்ஸ்ட் பார் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் வந்து இன்புட்டில் டெக்ஸ்ட் ஏரியா அந்த மாதிரி கொடுத்துட்டு செக் பாக்ஸ் கொடுக்குறோம், இல்லை செக் பாக்ஸு, இல்லை கிளிக் செலக்ட் ஆப்ஷன் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபார்மை க்ளோஸ் பண்ணுறோம். இல்லை டூ டைப்ஸ் மெத்தட் ஃபார்ம்ஸ்லே டூ ஆட்ரிபியூட்ஸ் சொல்லியிருந்தோம். மெத்தட் ஒன்று, ஆக்ஷன் ஒன்று. ஆக்ஷன் எதுக்காக அப்படின்னா பேக் அண்ட் ஸ்கிரிப்ட் ரெடி டு ப்ராசஸ் யுவர் பாஸ் டேட்டா. நம்ம ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஆக்ஷனை வந்து நம்மளுக்கு கிடைக்கிறத தான் வந்து நம்ம ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு வேல்யூஸ் வந்து வேல்யூஸ் நேம் அந்த பாக்ஸு பாஸ்வேர்ட் பாக்ஸ் இப்போ சப்மிட் இது வந்து பட்டன். இப்போது நம்ம கொடுக்குற இதுக்குள்ளே கொடுக்குற டேட்டாஸ் வந்து நம்ம சப்மிட் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு போயிட்டு வேறு பேஜ் வந்து லோட் ஆகி தெரியும். அதுதான் வந்து ஆக்ஷன். ஐடென்டிஃபைஸ் த சர்வர் சைட் ப்ரோக்ராம் ஆர் ஸ்கிரிப்ட் தட் வில் ப்ராசஸ் த ஃபார்ம். நம்ம வந்து இந்த இது கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ்ன்ற ஒரு ப்ரோக்ராம் தேவை. அது எந்த இதில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னா பேர்லு, ஜாவா ஸ்கிரிப்ட், பிஹெச்பி, ஏஎஸ்பி அந்த மாதிரி இதில் நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணோன்னா தான் நம்ம இதில் கொடுக்குற அந்த கிளிக் வந்து நம்மளுக்கு வந்து பேஜை வந்து ஓப்பன் பண்ண வைக்கும். அதுதான் வந்து ஆக்ஷன். ஏதோ ஒரு ஆக்ஷனை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இன்னொரு இதில் போய் ஓப்பன் ஆகிறது அப்படின்றது தான். இது வந்து சர்வர் சைடு பேக் எண்ட் நம்ம இதுக்குள்ளே ஒரு பேக் எண்ட் ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றபோது அது வந்து ஓப்பன் ஆகிறது அப்படின்றது தான் ஆக்ஷன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து இந்த ஃபார்ம்ஸ் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த பேசிக்காக ஃபார்ம்ஸ்னால் என்ன, இல்லை ஃபார்ம்ஸில் எத்தனை இது இருக்குது, நம்ம என்ன பார்த்தோம், மெத்தட் பார்த்தோம், ஆக்ஷன் பார்த்தோம். மெத்தடில் கெட் இருக்கு, போஸ்ட் இருக்குது. கெட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா நம்ம கொடுக்குற டேட்டாஸ் வந்து அந்த யூஆர்எல்ல டிஸ்பிளே ஆகும். சர்வருக்கு போகிறதுக்கு முன்னாடி அது யூஆர்எல்ல டிஸ்பிளே ஆகும். ஆனால் போஸ்ட் அப்படின்றது நம்ம கொடுக்குற டேட்டாஸ் வந்து சர்வருக்கு போகிறது எப்படி போகும் அப்படின்னா பேக்கேஜ் மூலமா போகும். அதுதான் வந்து போஸ்ட் மெத்தட். இது ஆக்ஷன் அப்படின்றது வந்து நம்ம கொடுக்குற அந்த டேட்டாஸை
கிளிக் பண்ணி இப்போ சப்மிட் இல்லை க்ளோஸ் அப்படின்னு ஏதோ ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்ற போது அதுக்கு வந்து நம்மளுக்கு தேவை வந்து ஒரு லாங்குவேஜ் ப்ரோக்ராம் வந்து தேவை. அந்த ப்ரோக்ராம் பேக் அண்ட் ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் நம்ம நார்மலாக என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏஎஸ்பி, பிஹெச்பி, ஜாவா ஸ்கிரிப்ட், பர்ல். ஓகே, இந்த வீடியோஸில் இதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபார்ம் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.